ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் பகுப்பாய்வாளர், மூத்த பத்திரிகையாளர் ஆர் கே ராதாகிருஷ்ணன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ஜீவா. இப்போ பாஜக அதிமுக அப்படிங்கிற விஷயம் விரிசல் அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாட்டில் போயிட்டு இருக்கு. இப்போ இந்த 5 மாநில தேர்தல் வந்து வடக்க ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்க நிலையில், மத்திய பிரதேசத்திலும் பாஜக பின்னடைவுன்னு கருத்து கணிப்புகள்லாம் தொடர்ச்சியாக வந்துகிட்டு இருக்கு. அவங்க என்ன பிளானில் இருக்காங்க பாஜக? இந்த தேர்தலில் அவங்களுடைய உத்தி என்ன? என்னென்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜியை கொண்டு வந்துருக்கிறதா பார்க்குறீங்க? மத்திய பிரதேசத்தில் சனாதனம் ஓடிக்கொண்டிருக்குதுங்க. மூளைக்கு மூளைக்கு உட்காந்து சனாதனம் பேசி கொண்டிருக்கிறார்கள். அதாவது திமுக, அதாவது இந்தியா கூட்டணியில் இருக்கின்ற கட்சியான திமுக வந்து இது வேண்டுமென்றே சனாதனத்தை ஒழிக்க வேண்டும், சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என்றால் அந்த மக்களுக்கு இவர்கள் எடுத்து சொன்னது வந்து இந்து மதத்தை ஒழிக்க வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சனாதனத்துக்கும் இந்து மதத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது என்றது அந்த மக்கள் அறியாமையில் இருக்கிறாங்களா, இல்லை இந்த ஒரு கேம்பெயினால அவங்க வந்து அதில் விழுந்து போவாங்களான்னு நமக்கு தெரியாது. அது தேர்தல் முடிவுகள் தான் தெரிவிக்கும். மறுபடியும் அங்கே இதுதான் இந்து கத்திரைங்க, அந்த ஒரே ஒரு இதானுங்க. 18 வருஷமாக ஆட்சி நடத்தின ஒரு இடத்தில் வந்து பாஜகவுக்கு சொல்றதுக்கு சனாதனம் மட்டும்தான் இருக்கே தவிர அங்கே என்ன செய்தேன் என்று சொல்றதுக்கு அந்த ஏனோ அவர்களுடைய வாய் சலிக்கவில்லை, அவர்களுடைய இது அவர்களால் சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது. இதுதான் உண்மை நிலையா இருக்கிறது. அதனால மறுபடியும் கத்திரை மேக மறுபடியும் ஏதோ பெரிய ஒரு ஸ்டாச்சு, யாருக்கு, சங்கராச்சாரியாருக்கோ யாருக்கோ பெரிய ஒரு ஒரு இது ஒன்று சொல்ற செய்யறாங்க. இது இந்த மாதிரியான விஷயங்கள் தான். நம்ம குஜராத்தில் போய் அந்த சர்தார் பட்டேலினுடைய பெரிய ஒரு ஸ்டாச்சு வச்சாங்க. அது இப்போ பார்த்தோம், அந்த வெள்ளப்பெருக்கில் நான் பார்த்து கொண்டிருந்தோம். ஏறத்தால நர்மதா நதியினுடைய நடுவில் நிற்கிற மாதிரி இருக்கிறது. அதனுடைய ஃபவுண்டேஷன்ஸ் எவ்வளோ வீக்காக இருக்குன்னு ஆண்டோட தான் விழிச்சு. இப்போ என்னாச்சுன்னு தெரில. அது இன்னும் நின்று கொண்டிருக்கிறதுன்றது பெரிய ஒரு ஆச்சரியத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்கிறது. அந்த அளவுக்கு தண்ணி வெள்ளப்பெருக்கு அங்கே வந்துட்டு இருக்கிறது. அப்போ முக்கியமாக எல்லா இடத்துலையும் வந்து பெரிய ஸ்டாச்சு வைக்கணும், இருக்கின்ற ஹிந்து ஆண்டவனை எல்லாம் இங்கே கொண்டு வந்து இந்த அடுத்த எலெக்ஷனுக்கு வந்து போட்டியிட வைக்கணும். ஏறத்தால அந்த மாதிரி ஒரு இதை தான் போய்கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் G20 ஒரு நடராஜரா கொண்டு வந்து வைத்து, டான்ஸ் ஆடுகிற சிவனை கொண்டு வந்து வைத்து அதையும் ஒரு அரசியலாக மாற்ற இவர்கள் முயன்றார்கள். அப்போ எல்லாமே என்ன செய்தாலும் கம்ப்ளீட்லி இது கடைசியில் வந்து நிற்கிறது இதுதான். எங்களுக்கு இந்து மதம், இந்து கத்திரை மேக என்பதை தவிர வேற ஒரு கேம்பெயின் யுக்தியே கிடையாது. அதுதான் மத்திய பிரதேஷ் மறுபடியும் உணர்த்துகிறது. இது ஒரு பக்கம். ரெண்டாவதாக சிவராஜ் சிங் சவானா வந்து சீஃப் மினிஸ்டர் வந்து சைட்லைன் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல பேர் கிடையாது, பல பிரச்சனைகள். இப்ப வந்து கடைசியில அப்ப அவரு வந்து ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டு, ஒரு காலத்துல இவர் யாரும் நீங்க தெரிவிக்கணும், இவர் ஒரு காலத்துல வந்து நரேந்திர மோடிக்கு சேலஞ்சரா இருந்த மனிதருங்க. 2 முறை ஜெயித்த மனிதர், மகாராஷ்டிரால வந்து சிஎம் ஆன மனிதர். ஏறத்தால் நரேந்திர மோடியினுடைய அதே ட்ராக் ரெக்கார்டு, 2014 தேர்தலுக்கு முன்னால எக்ஸாக்ட் ட்ராக் ரெக்கார்டு வந்து இவர் வைத்திருந்தார். அப்ப இவரையும் ஒரு தலைவராக பாஜக ஏன் பார்க்க கூடாது என்ற அந்த கட்டத்தில் இருக்கும்போதுதான் நரேந்திர மோடி என்ன செய்யறாருன்னு பார்த்தீங்கன்னா, நரேந்திர மோடி கூட தான் அதானியும் அம்பானியும் இருக்கிறார்கள், நான் தான் இந்த தேர்தலுக்கு வந்து உங்களுக்கு பணம் தேவைப்பட்டால் நான் தான் கொண்டு வர முடியும், வேற யாரும் கொண்டு வர முடியாது என்ற நிலை வந்தது தான் நரேந்திர மோடி வந்து அறிவிக்கிறாங்க. சிவராஜ் சிங் சௌஹானுக்கு அந்த அளவுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லாதனால அவர்னால் வந்து இந்த மாதிரியான நபர்களை, ஒரு டாட்டாவோ பிர்லாவோ நான் 10 பேரை போயிட்டு போட்டிருந்தாலும் தாராளமாக அவரே சிஎம் கேண்டிடேட் ஆயிருக்கலாம். அது நடக்கவில்லை. அதுக்கு காரணம் வேற ஒன்றும் இல்லை, பணம் எல்லாம் ஒரு பக்கம் மோதியினுடைய பக்கம் இருந்தது, இவர்கிட்ட பணம் இல்லாத ஒரு சூழ்நிலை வந்துச்சு. இன்னைக்கு அந்த மனிதன் வந்து ஏறத்தால குனிஞ்சு குறுகி மோதிக்கு முன்னால காலில் வீழக்கூடிய ஒரு நிலையில் வந்து இருந்து கொண்டிருக்கிறான். என்னை வந்து அவமானப்படுத்தாதீங்க என்ற அந்த ஒரே ஒரு ரிக்வஸ்டோட அந்த மனிதன் நின்று கொண்டிருக்கிறான். அவனை அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். எப்படி அதானியை வந்து தன்னுடைய குருவை வந்து எந்த அளவுக்கு அவமானப்படுத்தி மார்க்கதர்சக மண்டல் என்று சொல்லி ஒண்ணுமில்லாத ஒரு குரூப்ல கொண்டே உட்கார வச்சு அந்த மனிதனை வந்து இன்னைக்கும் ஏறத்தால ஒரு பிரதமராக வேண்டிய மனிதர் அவரை வந்து எந்த அளவுக்கு ஓரங்கட்டி உட்கார வைத்து இன்னைக்கு பர்த்டேக்கு மட்டும் போயிட்டு ஏதோ காலை தொடர்ற மாதிரி காலை தொட்டு அவரை கம்ப்ளீட்டாக ஒன்றும் இல்லாத பண்ணிட்டாரோ, ஏறத்தால அதே நிலை தான் இன்னைக்கு சிவராஜ் சிங் சௌஹானுக்கும். சௌஹானுடைய பிரச்சனையை வந்து அவர் வந்து நீண்ட நாள் ஆர்எஸ்எஸ் காரர், அதனால அவருக்கு விட்டு போக முடிய மாட்டேங்குது. ஆனால் நம்மளுடைய பிஎஸ் எடியூரப்பா இருக்கார் இல்லையா, அவரு நீண்ட அவர் செக்யூலர் ட்ரெடிஷன்ல வந்து ஜேடிஎஸ் அந்த வந்தவர், அதனால அவர் ஆர்எஸ்எஸ் காரராக இருந்தா கூட அவருக்கு அவருடைய அந்த ஈகோ ஹர்ட் ஆகும்போது நிச்சயமாக போடான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அது இவர் செய்வாரா இல்லையான்னு தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குது. இவர் தனியாக கட்சி தொடங்க போறாரா, இவருடைய நபர்களுக்கு வந்து சீட் கிடைக்க, எங்க
பதினெட்டு வருஷம் இருந்துட்டாரு, அவரு சொல்லுகின்ற நபருக்கு வந்து நீங்க சீட்டே கொடுக்கலன்னா அப்புறம் என்ன மரியாதைன்னு கேட்கிறேன். வயசான காலத்துல உங்களுக்கு மரியாதை கூட கிடையாதா? இந்த அளவுக்கு அந்த மாநிலத்தை கட்டுக்காப்பாத்தி நிறுத்தின பிறகு, அப்கோர்ஸ் போன தேர்தலில் வந்து சில் மிஷின்கள் எல்லாம் பார்த்து கொண்டுதான் இருந்தோம், காங்கிரஸ் வந்து ஆளை வாங்கித்தான் இவங்க வந்து கவர்னருடைய இன்ஃபுளுன்ஸை இது யூஸ் பண்ணி அதன் பிறகு வந்து ஆட்சி அமைக்கிறாங்க. அந்த பிரச்சனையெல்லாம் இருக்கிறது. ஜோதிராதித்ய சிந்தியா அவர் வந்து பல நபர்களை வந்து வெளியே கொண்டு வந்தார். இதெல்லாம் சேர்ந்து தான் கடைசியில் இன்னைக்கு அந்த ஆட்சி அங்கே இருக்கிறது. ஜோதிராதித்ய சிந்தியா இன்னைக்கு வருத்தப்படுகிறார். ஜோதிராதித்ய சிந்தியா இன்னைக்கு காங்கிரஸ்ல இருந்தார், அடுத்த முதலமைச்சர் கேண்டிடேட்டுங்க அவரு. இன்னைக்கு என்ன கமல்நாத் தான், பழைய அதே ஓல்டு வைன் நியூ பாட்டில் சொல்ற மாதிரி கமல்நாத் தான் இன்னைக்கு அந்த இடத்துல இருக்காரு. அது அவருக்கு காம்படிஷனே கிடையாது. கமல்நாத் ரொம்ப வயசானவர் இந்த தருணத்துல. அப்போ இவரு அங்க வந்து டஃப் கொடுத்துருக்கலாம், இவர் நிச்சயமாக சிஎம் கேண்டிடேட்டாக இவர் வந்து ஃபைட் பண்ணியிருக்கலாம். ஆனால் இங்க வந்து உங்களுக்கு ஒரே ஒரு அமைச்சராக நீங்க மத்தியில் இருக்க முடியுமே தவிர மாநிலத்தில் இருக்கின்ற அரசியலுக்கு உங்களை கொண்டு வரவே மாட்டார்கள் பாஜகவினர். அப்போ அது பெரிய ஒரு வாய்ப்பு வந்து எழுதிட்டார். எதுக்காக இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது, அவர் மேலேயும் கேஸ் இருக்கிறது, அந்த அவர் பேலஸ் மேலே கேஸ் இருக்கிறது. அது அப்பேரண்ட்லி அந்த பெண்களுக்கு அந்த டைமில் வந்து சொத்துரிமை கிடையாது, அதனால வந்து எல்லாமே ஆண்களுக்கு எழுதி வச்சாங்க போல தெரியுது. அதை வந்து அவருடைய ஆண்டோ யாரோ க்வெஸ்டின் பண்ணுறாங்க. அது அந்த கேஸ் வந்து இப்போ வந்து கோர்ட்டில் இருக்கிறது. அப்ப அந்த கோர்ட்ல கேஸ் இருந்தா நேரா போய் பாஜக சேர்ந்த போதும்ல, அந்த கேஸ்ல இருந்து விடுவிக்க மாட்டார்கள். பட் நீங்க பாஜக இருக்கிற மாதிரி இருக்கிற வரை உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கேஸ் ஃபைல ஓபன் பண்ண மாட்டாங்க. ஆமா, அது ஒரு ஸ்பெஷல் குளூ ஒன்று இருக்கு, ஃபெவிகோலோட ரொம்ப ஸ்டிக்கர் குளூ இருக்கு, அமித்ஷாக்கு மட்டும் தான் தெரியும். அதை வச்சு அப்படியே போட்ட ஒரே அமைக்கு ஒரு ஜம்ப் ஒரு ப்ரெஸ் அதோட முடிஞ்சு விட்டுருது. அதுதான் செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ அது நம்ம மத்திய பிரதேசத்தில் இதைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை நழுவிட்ட ஜோதிராதித்ய சிந்தியா என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் அவர் வந்து தத்தளித்து கொண்டிருக்கிறார். இன்னொரு பக்கம் வந்து பாஜக தலைவர், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிவராஜ் சிங் சௌஹான், அவர் வந்து இன்னும் இவனுக்கு நான் எதுக்கு போய் உழைக்கணும், உழைச்சாலும் என்ன வந்து சிஎம்ஆ பண்ண மாட்டாங்க அவ்வளோ தெரியுது, சிஎம் கேண்டிடேட்டு அனுமதிக்க இன்னும் அனௌன்ஸ் பண்ணவில்லையே, ஏன் அனௌன்ஸ் பண்ணவில்லை, எனக்கு சீட் இருக்கான்னு கூட எனக்கு தெரியாத தருணமாக இருக்கிறது, என்னுடைய சப்போர்ட்டுக்கு சீட் கிடைக்குமா அப்படின்னு இதுவரை ஒரு பெரிய ஆளுமையாக இருந்த நபர் வந்து தத்தளித்து கொண்டிருக்கிறார். இதுதான் பாஜகவினுடைய எம்பி நிலைமை இன்னைக்கு. இதுக்கு மேலாக இந்த ஆட்சி என்ற ஒரு அவலம் நடந்தது இல்லையா போன ஒரு நாலு வருஷமாக, அதனுடைய பெரிய பிரச்சனைகள் வந்து அது அடுத்த ஒரு விஷயமா இருக்கிறது. உஜ்ஜயின்ல கூட பார்த்தோம், ஒரு ரேப் பண்ணி ஒரு குழந்தைய வந்து ஓட விடுறாங்க, தெருவில் ஓட விடுறாங்க. ஆமா, அந்த குழந்தைய ஹெல்ப் பண்ற கூட ஆள் இல்லாத ஒரு நிலைமையை வந்து நம்ம உஜ்ஜயின்ல, உஜ்ஜயின் என்பது நமக்கு இந்து மதத்தினருக்கு பெரிய ஒரு சேக்ரெட் நகரமா இருக்கிறது, அந்த நகரத்திலேயே நடக்கின்ற அவலங்கள் வந்து இவ்வளவு பெரிதா இருக்கிறது. பல இடங்களிலும் அதே மாதிரி தான் அவலங்கள் நடந்து கொண்டிருக்கு. இது ஆட்சியினுடைய அருமை பெருமை என்று வைத்துக் கொள்ளலாம். இதுதான் இன்றைய நிலை. இது எப்படிங்க ஓட்டு போடுவோம்? அவன் வந்து ஹிந்து கத்திரை மேகன்னு நீங்க சொன்னா கூட அவனுக்கு வந்து ஐயோ நீ தானே அதை வந்து கத்திரையில கொண்டு வர்றேன்னு என்று நினைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அது அவன் நம்பினா நிச்சயமாக வந்து காங்கிரஸ் தான் ஓட்டு போடுவான். என்னை பொறுத்தவரை காங்கிரஸ் ரீசன் வெரி வெரி ஃபர்ம் விக்கெட் இன் மத்திய பிரதேஷ். அது மட்டும் இல்லாம இப்ப கட்கரே வெர்சஸ் மோடி போய்கிட்டு இருக்கு, யோகி வெர்சஸ் மோடி போய்கிட்டு இருக்கு, சிவராஜ் சௌகான் வெர்சஸ் மோடி போய்கிட்டு இருக்கு. அப்போ பாஜகவின் சீனியர் லீடர்ஸ், ஆர்எஸ்எஸ்ஸினுடைய பயோனியர்ஸ் இவங்களோட மோடி மோதிக்கிட்டு இருக்கிறாரு. இவங்களாம் தாண்டி தான் காங்கிரஸோட மோதுறாரு. ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி பிஜேபி சீனியரோட மோதுறது தான், அப்படிதானே? இல்லை, அதோட மோடி ஒரு பெரிய டால் லீடராக மாறி விட்டாருங்க. இப்போ வந்து பாஜகவுக்குள்ளாலேயே வந்து யாரும் ஒன்றும் பேச முடியாத ஒரு நிலைமை ஆயிடுச்சு. பாஜகக்குள்ளே சங்கு பரிவாருக்குள்ளாலே, ஆர்எஸ்எஸ் காரர்களோ இல்லை என்றால் பிஜேபியில் இருக்கின்ற பாக்கி தலைவர்களோ, யோகி ஆதித்யநாத்லாம் ஆர்எஸ்எஸ்னுடைய அந்த பரம்பரையே கிடையாது. கோரக்நாத் மட்டு அப்புறம் வேற ஏதோ ஒரு ஒரு ஃப்ரிஞ்ச் ஆர்கனைசேஷன்ல இருந்து வந்தவர் தானே. ஆனாலும் அவருக்கு நிச்சயமாக பெரிய மவுசு இருக்கு, உத்தரப்பிரதேசில பெரிய மவுசு இன்னைக்கும் இருக்கிறது. அப்போ ஒரு சிவராஜ் சிங் சௌகான்னால இவரை வந்து எதிர்கொள்ள முடியாது, ஒரு ஆர்எஸ்எஸ்னால இவரை எதிர்கொள்ள முடியாது, ஒரு யோகினால தனித்து நின்று நிச்சயமாக எதிர்கொள்ள முடியாது. அதுதான் இன்றைய நிலையா இருக்கிறது. அப்ப இந்த ஒரு நிலையில் தான் நான் வந்து 2024 பார்க்க போறோம். அது பெரிய ஒரு ஒரு இன்ட்ரீக்ஸ்னுடைய ஒரு பெரிய ஒரு களமாக அமையும் என்று நான் கருதுகிறேன். ஆனா மகாராஷ்டிராவை பொறுத்தவரை என்ன மோடி சொல்கிறாரோ, என்ன அமித்ஷா சொல்றாரோ, அதான் சட்டம். மோடி சொல்றது சட்டம், அதை வந்து அமித்ஷா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார். இதுதான் மகாராஷ்டிராவை பொறுத்தவரை. மறுபடியும் மோடியினுடைய பிரச்சனை என்னவென்றால், அவர் வந்து கர்நாடகத்துல வந்தாலும் அவர் வந்து தோத்து விட்டார் என்ற அந்த விஷயத்தை வந்து அவரால் இன்னும் ஜீரணிக்க முடியவில்லை. ஐ டோன்ட் திங்க் ஹி ஈவன் அக்செப்ட்ஸ். அவர் வந்து கூட இவ்வளவு பெரிய ஒரு தோல்வி என்பது அவரால் வந்து நிச்சயமாக ஒத்துக்கொள்ள முடியவில்லை.
அதனாலதான் இந்த அளவுக்கு மறுபடியும் கேம்பெயின்ல வந்து மத்திய பிரதேசல வந்து இறங்கி கொண்டிருக்கிறார். அப்ப இது மத்திய பிரதேசம் எப்படியாச்சும் தக்க வைக்க வேண்டும், என்ன செய்தும் தக்க வைக்க வேண்டும் என்றதுக்கு அவர்கள் என்ன யுக்தியும் வேணா யூஸ் பண்ணலாம். அதனாலதான் இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த பில்லு கூட இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதாவது அரசாங்கம் வந்து தேர்தல் ஆணையரை வந்து நியமிக்கிற மாதிரி இருக்குன்ற பில் இருக்கு இல்லையா, அரசாங்கத்துக்கு கம்ப்ளீட் கண்ட்ரோல் வருகின்ற ஒரு பில், அதாவது அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்புறம் பே சேலரி இதெல்லாம் வந்து தீர்மானிக்கக்கூடிய அந்த இது வந்து இப்போ அரசாங்கம் கிட்ட வருகிறது. அப்போ அது செய்ததுக்கு காரணமே இதுதான். மத்திய பிரதேசத்தை பொறுத்தவரையும் மிகப்பெரிய ஒரு மரண பீதியில் பாஜக இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் என்னென்ன பாலிடிக்ஸ்ன்னு. இதர நான்கு மாநிலத்திலையும் பெரிய வாய்ப்பு இல்லை, இப்போ ராஜஸ்தான் சத்தீஸ்கர் போன்ற பகுதியிலையும் பாஜகவுக்கு சாதகமாக இல்லை. இல்லை ராஜஸ்தானில் போன ஒரு 4-5 வருஷமாகவே இப்போ வந்து பாஜகவே கிடையாதுங்க. இப்போ ஒரு ஒரு மாநிலத்தில் ஒரு பிரச்சனை வருதுன்னா எதிர்கட்சி தான் எடுத்து முன்னெடுத்து செல்ல வேண்டும். அந்த பிரச்சனை என்னவென்று அவர்கள் வந்து மக்களுக்கு எடுத்து சென்று அவர்கள் வந்து ஆர்கனைஸ் அஜிடேஷன்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி அவர்கள் வந்து அரசாங்கத்திடம் நீதி கேட்க வேண்டும். இதுதானே யூஸ்வலாக நடக்கும். இது ஆட்சி செய்யறதும் காங்கிரஸ்காரன் கேள்வி கேட்கறதும் காங்கிரஸ்காரன் இருக்கும் போது ஏறத்தால ரூலிங் பார்ட்டியும் காங்கிரஸ் எதிர்கட்சியும் காங்கிரஸ் மாதிரி ஆயிடுச்சு. இது ராஜஸ்தானை பொறுத்தவரை அசோக் கெலாட் என்பவர் முதலமைச்சராக இருக்கிறாரு. அவர் வந்து பல விஷயங்களை அங்கே செய்து கொண்டிருக்கிறார், நல்ல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார். இதுவரை இருக்கின்ற இருந்த முதலமைச்சர்களே என்னை பொறுத்தவரை இதுவரை இருக்கின்ற முதலமைச்சர்களே பெஸ்ட் முதலமைச்சர் ராஜஸ்தானை பொறுத்தவரை நிச்சயமாக அசோக் கெலாட் தான் இருக்க முடியும். அந்த அளவுக்கு வந்து வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்கிறாரு. ராஜஸ்தானுடைய அந்த டெவலப்மெண்ட் ஒரு சிறிய அளவில் வந்து முன்னேற்றம் அடைந்திருந்தால் நிச்சயமாக அது இவனால தான், அசோக் கெலாட்னால தான் யாருக்கும் அதில் மாற்றுக்கிறது இருக்க முடியாது. இது ஒரு பக்கம். அடுத்த பக்கம் பாருங்களேன், சச்சின் பைலட்டுக்கு வந்து ப்ராமிஸ் பண்றாங்க, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஜெயிச்ச அப்புறம் உங்களை வந்து சிஎம் ஆக்குறேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு அப்புறம் ஆக்குறேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து அஜிடேட் பண்றாரு, ஏறத்தாழ ஒரு பாதரோ ஐ மீன் ஜோதிதா ஆதித்ய சிந்தியா மாதிரி போக அவரு ஒரு அட்டம் எடுக்கிறாரு. அதுல வந்து தோல்வி வந்துருது அவருக்கு. ஏனென்றால் அவர் வந்து ஒரு நம்பர் ப்ராமிஸ் பண்றாரு, இந்த சோமனி எம்எல்ஏஸ் கொண்டு வர்றாங்கிறாரு. அதனால அவர் வந்து அவரால் அதை கொண்டு வர முடியவில்லை. அதனால அவர் என்ன பண்றாரு, எனக்கும் இதுக்கு சம்மந்தமே கிடையாதுங்க, நான் வந்து இது காங்கிரஸ்லயே இருக்க போறேன், நான் வந்து ஒரு பான் காங்கிரஸ் மேன்லாம் சொல்லி ஏதோ பெரிய டைலாக் எல்லாம் விடுறாரு. எங்க அப்பா காங்கிரஸ் எல்லாம் டைலாக் விடுறாரு. ஆனால் அவர் என்ன அடுத்த கட்டமா என்ன செய்யறாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த பல கம்யூனிட்டிஸ் ஆர்கனைஸ் பண்ணி அரசாங்கத்துக்கு எதிராக வந்து அஜிடேஷன்ஸ் வந்து பல இடங்கள்ல நடக்கிறது, போராட்டங்கள் பல இடங்கள்ல நடக்கிறது, பல விஷயங்கள் அதுவும் பெரிய பிரச்சனைகள்ல வந்து அவர் வந்து போராட்டத்தில் வந்து ஈடுபடுகிறார். தன்னுடைய அரசாங்கத்துக்கு எதிராகவே போராட்டத்தில் ஈடுபடுகிறார். அப்ப ஏறத்தால காங்கிரஸ் தான் ரூலிங், காங்கிரஸ் தான் ஆப்போசிஷன். யாரு ரூலிங் பார்ட்டியினுடைய அந்த ஒரு ஃபேஸ்னு பாத்தீங்கன்னா அசோக் கெலோட், யாரு எதிர்கட்சியினுடைய ஃபேஸ்னு பாத்தீங்கன்னா அது சச்சின் பைலட். இதுதான் அங்கத்த நிலையா இருக்கிறது. இல்ல அது அது சாதகமா அமையாதா, அதைத்தான் நான் கேட்கறேன். அது வந்து பிஜேபிக்கு லைட்டா சாதம் இந்த குரூப் பாலிடிக்ஸ். ஏற்கனவே சச்சின் பைலட் அசோக் கெலாட் ராகுல் காந்தி எல்லாம் ரெண்டு பேர் கையும் பிடிச்சு உயர்த்தினாரு ஜோட யாத்திரையில, அதெல்லாம் இஷ்யூல சரியாயிருச்சா, எலெக்ஷன் டைத்துல வேற மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகாதா? இல்ல அதுல என்ன ஆகுது பாத்தீங்கன்னா, இப்ப ஏறத்தால பைலட்டுக்கும் இவருக்கும் ஒரு ஈக்குவல் நம்பர் ஆஃப் எம்எல்ஏஸ் தான். இப்ப நீ சொல்ற ஒரு ஆள் போட்டாங்கன்னா நான் சொல்ற ஒரு ஆள், அந்த மாதிரி தான் வரும். அப்கோர்ஸ் மினிஸ்டர்ஸ் விட்டுருங்க, பாக்கி இருக்கின்ற நபர்கள் வரும்போது அந்த லெவலில் தான் வரும். அப்போ எங்கெல்லாம் வந்து டிஸ்கண்டென்ட் இருக்குதோ அந்த மக்கள் வந்து நிச்சயமாக இந்த சச்சின் பைலட்டினுடைய அந்த கேண்டிடேட்டுக்கு ஓட் போட்டிருக்காரு அந்த வாய்ப்பு இருக்கிறது. இப்போ நாம நினைக்கிற மாதிரி இந்த ஒரு கட்சி இருக்கின்ற அந்த உள்பூசல் என்பது தமிழ்நாட்டில் ஒரு மாதிரி வந்து எஃபெக்ட் ஆகும், பாக்கி இருக்கின்ற ராஜஸ்தான் மாதிரி இருக்கின்ற அறியாமை ஜாஸ்தி இருக்கின்ற மாநிலத்தில் வந்து இன்னொரு விதமாக எஃபெக்ட் ஆகும். அவங்க வந்து பர்சனாலிட்டிஸை பார்க்குறாங்க, இங்கே வந்து நாம பிரச்சனையை பார்க்கணும். அங்கே பர்சனாலிட்டிஸை பார்க்குற நபர்கள் வந்து சச்சின் பைலட் வந்து இவரோடு இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா சச்சின் பைலட் கோட் போட்டுருவாங்க. அதே மாதிரி அசோக் கெலாட் ஒருத்தரோடு இருக்கும்போது அசோக் கெலாட் கோட் போடுற ஒரு கும்பல் இருக்கிறது. அப்போ அங்கே வந்து அது காங்கிரஸை பொறுத்தவரை அது பாசிட்டிவாகத்தான் அமையும் என்று நான் நினைக்கிறேன். அப்போ அதனால தான் நான் சொல்கிறேன், இப்போ ரூலிங் பார்ட்டியும் காங்கிரஸ் எதிர்கட்சியும் காங்கிரஸ், அப்போ நிச்சயமாக காங்கிரஸ் தான் அங்கே மோசம் இருக்கு. எது பாஜகன்றது எதிர்கட்சியே காணும், 5 வருடமாக காணாமன்றது தான் ஒரு உண்மை நிலையாக இருக்கும். அப்போ 5 மாநில தேர்தலில் ஒரு மிகப்பெரிய பின்னடைவு இருக்கிறது. அதனால தான் பாஜக மோடி மிகப்பெரிய நலத்திட்டங்கள் பல்வேறு விஷயமான கோடிக்கணக்கான திட்டங்கள் எல்லாம் மத்திய பிரதேசத்தில் அறிவிச்சிருக்கிறாங்க. இதில் குஜராத்திலிருந்து தொடங்க போகிறேன் யாத்திரையைங்கிறாரு ராகுல். இப்போ இந்த ராகுலுடைய சில விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ மோடி வந்து ஒவ்வொரு மாநிலத்துலேயும் அந்த மாநில ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இந்த ட்ரம்ப் வாசிச்சாருன்னு பயங்கர விமர்சனமாச்சு. அதை பாருங்கள், அந்த மண்ணின் மக்களுடைய உணர்வோட நேட்டிவிட்டியோட பிரதமர் இருக்கிறாருன்னு எல்லாரும் பாராட்டினாங்க.
இப்ப ராகுல் காந்தி வந்து லாரி டிரைவரோட பேசுறது, சுமை தூக்கும் தொழிலாளிகளோட அந்த ட்ரெஸ்ல பார்க்க நம்ம உழைப்பாளி ரஜினிகாந்த் ஸ்டில் கொடுத்து அவர் ரெண்டு மூணு போட்டோ போடுறாரு. அப்புறம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தச்சு தொழிலாளிகளோட உட்காந்து அந்த அந்த தச்சு செய்யக்கூடிய தொழில் செய்கிற மாதிரியான ஒரு போட்டோ எல்லா பத்திரிகையிலையும் வருது. மோடியோடைய அந்த ஒவ்வொரு மாநிலத்துக்குமான ட்ரெஸ்ஸோடு அவர் நிற்கிறதையும் தொழிலாளிகளோட ராகுல் நிற்கிறதையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி புரிஞ்சுக்குவாங்களா மக்கள்? அது சொல்ல முடியாது. இதெல்லாம் வந்து பிக்சர்ஸ் தானே, இதெல்லாம் படங்கள் தானே. மக்களுடைய படங்கள் வந்து எந்த படம் நிற்குன்னு நான் இப்போ சொல்ல முடியாது. அப்படி இருந்தாலும் என்ன எனக்கு எப்படி ராகுல் தென்படுகிறார்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாமியாராக தான் தென்படுகிறார். அதாவது மக்களை சென்று சந்திக்கிறார், ஆறுதல் சொல்கிறார். எனது நஃப்ரத் கி தூக்கான் மே பியார் கி தூக்கான், நஃப்ரத் கி சடக் மே பியார் கி தூக்கான் கோல்றாகும் அப்படின்லாம் பேசுகிறாரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு சாமியார், ஒரு ஒரு பேசிஃபையராக, பேசிஃபையர்னா படம் பேசிஃபையர் கிடையாது, எல்லாத்துக்கும் ஆறுதல் சொல்கின்ற ஒரு நல்ல மனிதனாக தென்படுகிறார். இப்ப இந்த இமேஜ் வந்து மக்களுக்கு பிடித்தமா இருக்கா இல்லையா? ஏனென்றால் அடுத்து அந்த பக்கம் இருக்கின்ற ஒரு இமேஜ் பாத்தீங்கன்னா ஒரு மேச்சோ மனிதன், எதுக்கும் அதாவது என்ன வேணாலும் ஒரு ஸ்ட்ராங் லீடர் என்று தன்னைத்தானே தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கிற நபர். ஸ்ட்ராங் எல்லாம் கிடையாது, தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கிற ஒரு நபர் அவ்வளவுதான். சைனா வந்து 4000 ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து நம்மளுடைய நாட்டை அபகரிக்கிறது என்றது நான் சொல்லவில்லை, அவருடைய கட்சியை சார்ந்து சுப்பிரமணிய சாமி சொல்றாரு. அப்ப அதற்கு வந்து சைனாவை அதை பண்ண எது பண்ணலாம் ஒண்ணும் பேசல. எங்க சவுண்ட் விடுறது? எங்க சவுண்ட் விடுறது வந்து இந்தியாவில் நின்று கொண்டு காங்கிரஸ் மேல சவுண்ட் விடுறது, அர்பன் நக்சல்ஸ் ரன்னிங் காங்கிரஸ், காங்கிரஸ் வந்து டுக்கடே டுக்கடே கேங்க. இந்த இதுதான் ஆப்ப பத்தியும் காங்கிரஸை பத்தி தான் கச்சா மச்சான் பேசுறது. மத்திய பிரதேசில் சமீபத்தில் நடந்த கூட்டத்தில் வந்து 44 முறை காங்கிரஸ் என்ற அந்த வார்த்தை வருகிறது. எந்த மாதிரி ஒரு மாநிலத்தில் 18 வருஷமா வந்து அவருடைய கட்சி வந்து அதிகாரத்தில் இருக்குது, பாஜக அதிகாரத்தில் இருக்குது, அந்த ஒரு மாநிலத்தில் போய் காங்கிரஸ் பேசிட்டு இருக்காரு. இதுதான் நரேந்திர மோடியினுடைய இன்னத்தை ஒரு இமேஜா இருக்கிறது. அந்த டஃப் லீடர் என்ற இமேஜுக்கு ஒரு டென்ட் வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா கர்நாடகாவில் வந்தது. அது வந்து பாக்கி இருக்கின்ற இடங்களில் வந்திருக்கான்னு இன்னும் நான் வந்து கூற முடியாது. அந்தந்த ஏரியா ஸ்டோர் பண்ணா தான் நம்ம வந்து சொல்ல முடியும் என்று நான் கருதுகிறேன். அப்போ இந்த ரெண்டு நபர்களையும் பார்த்தோம்னா ஒருத்தர் வந்து மக்களோடு மக்களாக இருந்து பணி செய்து அவர் ஏறத்தாழ உங்களுடைய கஷ்டங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மை இருக்கின்ற ஒரு பெரிய மனிதராக தென்படுகிறார் என்னை பொறுத்தளவில். அது அந்த மக்களும் பல மக்களும் என்னிடம் கூறுகிறார்கள், அவங்ககிட்ட பேசினாலே அவங்களுக்கு தெரியுது. இன்னொரு நபர் வந்து அப்படியே வந்து ஒரு 787 விமானத்துல வந்து இறங்கி 777 நினைக்கிறேன் விமானத்துல வந்து இறங்கி அந்த விமானத்துல இருந்து ஏதோ ஆஹா ஒரு பெரிய ஒரு சூப்பரான ஆடைகள் எல்லாம் அணிந்து ஏதோ ஒரு மாடல், ஒரு ரேம்பில் நடக்கிற மாடல் மாதிரி வந்து ஒரு மேடையில் நின்று பேசி ஒரு 4 குழந்தைகளை வந்து இப்படி இப்படி கையாட்டி லெண்டரில் ஷேக் ஹேண்ட் பண்ணிட்டு ஏதோ தட்டி கொடுத்து கிளம்பிட்டு இருக்கிறார். இதுதான் ஒரு வித்தியாசமாக நான் பார்க்கிறேன், ரெண்டு பேருக்கான வித்தியாசமாக பார்க்கிறேன். இது மக்கள் புரிந்து கொள்வார்களா இல்லை மக்களுக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை தான் பிடிக்குமா, இல்லை தங்களோடு உட்கார்ந்து தன்னுடைய சார்பாயில் உட்கார்ந்து பேசுகின்ற ஒரு நபரை பிடிக்குமா என்று எனக்கு தெரியாது. அது வட இந்தியர்கள் தான் இது முடிவெடுக்க வேண்டும். கண்டிப்பாக தேர்தல் நிலவரம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பத்திரிகையாளராக ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வராக அங்கே இருக்க நிலவரத்தை அப்படியே பதிவு செய்கிறீங்க. மோடிக்கு என்ன இஷ்யூ இருக்குது, பாஜக பழைய மாதிரி ஜெயிக்க முடியாது, காங்கிரஸுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம்ங்கிறத, பட் தனிப்பட்ட முறையில் ராகுலுடைய செயல்பாடுகள் மோடியுடைய செயல்பாடுகள் என்ன மாதிரியான தோற்றத்தை மக்கள்கிட்ட தருங்கிறத நார்த் இந்தியன்ஸ் வந்து என்னால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுன்னு இயல்பாக உள்ளது உள்ளபடியே நீங்கள் பதிவு செஞ்சுருக்கீங்க. இன்றைய சூழலில் இந்த 5 மாநில தேர்தல் அதுதான் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னோட்டம் என்று சொல்கின்ற வகையில் இதற்கான ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அந்தந்த மாநில தன்மையை நன்கு அறிந்தவர், அங்கு கள நிலவரம் நன்கு அங்கே ஒர்க் பண்ணவர்ங்கிற முறையில் பல்வேறு விஷயங்களை நுட்பங்களுடனும் தரவுகளுடனும் நம்ம ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு எடுத்து வச்சிங்க. மிக்க நன்றி. நன்றி ஜீவா.